மாநகரின் பெருமிதம் சுமையா இன் மல்டி குஷன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் நம்பர் 114 காமராஜர் ரோடு ரயில்வே நிலையம் அருகில் கும்பகோணம். அனைத்து விதமான அசைவ உணவுகளும் தரமான சுகாதாரமான முறையில் தயாரித்து பரிமாறுகிறோம். எங்களது கிளைகள் சுமையா ஹோட்டல் நம்பர் 10 காமராஜர் ரோடு அரக்காசு அம்மா பள்ளிவாசல் அருகில் கும்பகோணம். சுமையா ஹோட்டல் நம்பர் 54 ARR ரோடு மொட்டை கோபுரம் அருகில் கும்பகோணம். பக்கெட் பிரியாணி முன்பதிவு செய்து 3 கடைகளிலும் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 82 20 52 71 68 மற்றும் 94 43 76 75 27. தமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம். நான் உங்கள் லூர்து சாமி. தமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் உரையாடி கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆதி திராவிடன் புரட்சி கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் பெரு வெங்கடேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்ப உங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல, நீங்க இருக்கிற கள்ளக்குறிச்சி பகுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 65 பேர் குடியினால கள்ளச்சாராயத்தினால இறந்த ஒரு பெரிய சோக நிகழ்வு இந்த ஆண்டுல நடந்தது. அந்த அதை ஒட்டி இன்றைக்கு மது ஒழிப்பு, டாஸ்மார்க் குறைப்பு என்பது மிக பரவலா பேசப்பட்டது. அதுக்கு முன்னாடியே போன அதிமுக ஆட்சியிலேயே போதைப் பொருளுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு பரவலா இருந்தது. ஏன்னா என்றைக்கும் இல்லாம போன ஆட்சிகள்ல கஞ்சாவுனுடைய பயன்பாடு மிக அதிகமாக இருந்த ஒரு பலவித கேள்விப்பட்டு இருந்தோம். ஆனா திடீர்னு கள்ளக்குறிச்சியில எளிய மக்கள், அவ ஒரு ஒரு சாதியை சார்ந்தவர்கள் இல்லை, எளிய மக்களாக இருக்கிற பல சாதியை சார்ந்தவர்கள் அந்த குறைந்த விலையில கிடைக்கிற மது என்கிற கள்ளச்சாராய மது குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் கேட்டு மிக பாரமா இருந்தது. அப்பயே உங்களை தொடர்பு கொண்டோம். நீங்க தொடர்ச்சியான போராட்டங்கள்ல இருந்ததுனால எங்களுக்கு நேரம் கொடுக்க முடியல. அந்த இறப்பு, அந்த அந்த ஒரு 65 பேருடைய மது கள்ளச்சாராய உயிரிழப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? மிகப்பெரிய போராட்டங்கள் எடுப்பீங்க, அதை உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறது நான் ஆசைப்படுறேன். அதாவது தொடர் கள்ளச்சாராயன்றது வந்துட்டு அரசால கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றது எந்த அரசாங்கத்திலும் கையாளாகத்தனம். முதல்ல கள்ளச்சாராயத்தை வந்து நினைச்சால் ஒழிக்க முடியும். முதல்ல போதையே ஒழிக்கணும். போதை ஒழிச்சுதான், போதை ஒழிக்கா மட்டும் தமிழ்நாடு வந்து ஒரு சிறந்த மாநிலமா விளங்க முடியாது. கல்வியிலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி, இனிமேல் ஏன்னா அழிவு பாதை நோக்கிதான் தமிழ்நாடு நகர்ந்துட்டு இருக்கு. அது காரணம் கட்சின்னா இரண்டு திராவிட அரசியல்கள், அது முன்னாடி இருந்து அதிமுக இன்றைக்கு திமுக, ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, அதுல வருமானத்தை பாக்குறாங்க. அந்த போதையில வர அந்த இப்ப டாஸ்மார்க் கடையில வருகின்ற வருமானத்தை வச்சுதான் ஆட்சி நடத்துன்ற ஒரு நிலைப்பாடு அவங்க தள்ளப்பட்டாங்க. ஏன்னு கேட்டா அவங்க சிந்திக்க முடியல. ஏன்னா இதுல வருவாய் வர்றதுனால வேற எந்த விதத்துல நம்ம வந்து வருமானத்தை எடுக்கணும்ன்றத ஒரு ஆட்சியாளரால சிந்திக்க முடியல. அதை விட என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட முறையில எல்லோருக்கும் அது என்ன பண்ணுது, அந்த வருமானங்கள் போய் சேருது. அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த கள்ளக்குறிச்சி நிகழ்வுன்றது வந்து நம்ம கடந்து போயிட்டோம். அது வந்து என்ன கடந்து போன விஷயங்கள், அது நிறைய ஊடகங்கள் நிறைய பேசிட்டாங்க, இப்ப நம்ம அதை பத்தி பேச வேண்டியதில்லை. ஆனால் எதிர்வரும் காலங்களில் இந்த ஆட்சியாளர்கள், அது சீஃப் செக்ரட்டரி ஆகட்டும் ஹோம் செக்ரட்டரி ஆகட்டும், என்ன பண்ணும், முதல்ல வந்து ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர், ஒவ்வொரு மாவட்டத்துல எல்லா கண்காணிப்பாளரும் அந்த காவல்துறையை வந்து கண்காணிக்கதான் இருக்காங்க மேலதிகள். அந்த கீழே உள்ள அடிமட்டத்தில் உள்ள காவலர்கள் அவர்களால் ஏற்படுகின்ற விளைவு தான் இன்னைக்கு கஞ்சா வந்து புழக்கம் தமிழ்நாடு முழுக்க. முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு 25 ஆண்டுகள் முன்னாடி பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்துல ஒரு பகுதியில தான் இருக்கும், குறிப்பாக ஏதோ ஒரு ஒரு பகுதியில நகர்ப்புறத்துல. ஆனா இப்பொழுது பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்துல இருந்து இன்னைக்கு கிராமங்கள்ல எல்லா பகுதிகள்லயும், அதாவது ஒரு நகரத்தின் ஒட்டி உள்ள எல்லா கிராமங்கள்லயும் இன்னைக்கு வந்து கஞ்சா புழக்கம் கட்டாயம் இருக்கு. அதே மாதிரி அரசு கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரி இந்த மாதிரி இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா போதைப் பொருள் நடமாடுது. தனியார் கல்லூரியில கூட எல்லா இடங்கள்லயுமே மாணவர்களிடத்துல இந்த போதை பழக்கம் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அப்போ இதுக்கு வந்து ஒரு தனி குழு அமைக்கணும். இதை கண்காணிக்கிறதுக்கு முதல்ல சீஃப் செக்ரட்டரியும் ஹோம் செக்ரட்டரியும் உட்கார்ந்து ஒரு திட்டத்தை தீட்டணும். காவலர்களுக்கு அதுல பெரும் பங்கு இருக்கு அதை ஒழிக்கிறதுல, அப்ப அதிகாரிகளுக்கு பெரும் பங்கு இருக்கு. ஆகவே இந்த மாதிரி விஷயத்துல சிஎம் வந்து குறைந்தபட்சம் இதுக்கு ஒரு குழு அமைச்சு எல்லா கல்லூரிகள், எல்லா நகர்ப்புறங்கள், நகர்ப்புறத்துல ஒட்டி இருக்கிற கிராமங்களை வந்து ஆய்வு செய்து போதையை கஞ்சாவை கட்டுப்படுத்தணும். ஒருவேளை இன்னைக்கு கட்டுப்படுத்த தவறிட்டாங்கன்னா
கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு மலட்டுத்தன்மையான ஒரு மாநிலமாக இருக்கும். குழந்தை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக இருப்பார்கள். அதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு மருத்துவத்தினுடைய இது ஒரு திட்டமிடுதல், மருத்துவத்துறையினுடைய இது ஒரு எப்படி சொல்றது ஒரு மாஃபியா, மருத்துவ மாஃபியாப்பன்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு தெரியாது. அவங்க திட்டமிடுறது இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தெருவுக்கு தெரு ஒரு ஒரு நகரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைபாஸ்லேயே போனீங்கன்னா இன்னைக்கு வந்து குளோனிங் முறையில் கருத்தரிப்பு மையங்கள் எல்லா இடத்துலையுமே பண்ணியிருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து இந்த கஞ்சா வந்து முதல்ல மக்கள் மத்தியில் அந்த போதைப் பொருள் எல்லாமே மக்கள் மாணவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறதே அந்த மருத்துவ மாஃபியாக்கள் தான். அதனால பார்த்தீங்கன்னா இது வருங்காலங்களில் இனி வருகின்ற காலங்களில் பார்த்தீங்கன்னா செயற்கை முறையில் தான் அவங்க என்ன பண்ண முடியும், குழந்தை பெற்றுக்க முடியும் ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் உண்மையிலே இந்த சூழ்நிலை இன்றைக்கு நம்ம பேசுகிற இந்த நிலைப்பாட்டில் இருந்து கூட இந்த நாட்டை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் கொஞ்சம் இதை கருத்தில் கொண்டு போதை ஒழிச்சே ஆக வேண்டும். ஆனால் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் நிறைய நாடகத்தை இப்போ அண்ணன் திருமாவளவன் கூட பார்த்தீங்கன்னா மது ஒழிப்பு போராட்டம் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு வந்து எங்கள் ஊரில் கள்ளக்குறிச்சியில் நடத்துறாரு. ஆனால் இது ஒரு காலங்கடந்த செயல், அவருக்கு நல்லாவே தெரியும். இப்போ என்னை விட இந்த மதுவினால் என்ன விளைவுகள்ன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா எல்லா விஷயத்திலையும் அவர் தெரிஞ்சவர். அப்படிப்பட்டவர் இந்த ஆட்சி வந்த உடனே மதுவிலக்கை அமல்படுத்துவோன்னு சொன்ன ஸ்டாலினை இவர் என்ன பண்ணிருக்க முதல் வேலையா, நாங்கள் உங்களை ஆதரிச்சது இதுக்காக தான், எங்கள் மக்கள் வாக்களித்தாங்க, பெரும்பான்மையான எங்கள் மக்கள் பாதிக்கப்படுது, எல்லா தரப்பட்ட மக்களும் மதுவால் பாதிக்கப்படுறாங்க போதையால் பாதிக்கப்படுறாங்க, அது ஒரு தரப்பட்ட மக்கள் அல்ல. ஆனால் வெகுஜன மக்களுக்கு போராடக்கூடிய இயக்கம் வீசியாத அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணிருக்குன்னா வந்த உடனே செஞ்சிருக்கணும். ஆனால் 3 ஆண்டுகள் அவர் எதிர்பார்த்து எதுவும் நடக்கலை. என்ன நடக்கலை, சாராய ஆலை முதலாளிகள் இவரை மதிக்கல, புரியுதுங்களா, சாராய ஆலை முதலாளிகள் இவரை மதிக்கல, அரசாங்கத்துல உரிய வந்து சேரல. அப்ப இவர் ஒரு மிரட்டல் கொடுக்கறாரு மது ஒழிப்பு. இன்றைக்கு வந்து கள்ளச்சாரா ஒழிஞ்சு அந்த கள்ளச்சாராயத்துல 65 பேர் செத்த அன்னைக்கு நீ மது ஒழிப்பு மாநாடு அறிவிச்சிருந்தா கூட ஒரு மகிழ்ச்சியா இருந்திருக்கு. அன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து என்ன பண்ணீங்க, அவரை வந்து அதாவது அவரை சாந்தப்படுத்துறதுக்காக பல்வேறு யுக்திகளை கையாண்டீங்க. எந்த யுக்திகளுமே உங்களுக்கு சரியா வரலன்ற பொழுது இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பண்றாரு. இது அவர் செய்யறது மது ஒழிப்பு மாநாடுன்றது ரொம்ப காலம் கடந்தது. இன்னைக்கு அதனால அவர் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறதுனால எந்த நன்மைகளும் பயன்பெற போறது இல்லை. இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதனால சாராய ஆலை முதலாளிகள் இவரை இனிமேல் வந்து சரியா பார்ப்பாங்க, சரியா கவனிப்பாங்க. இவர் வேற ஒண்ணு இல்லை, மது விளக்குன்னு நீங்க சொல்றதை பார்த்தோம்னா இன்னைக்கு காந்தி பிறந்த குஜராத், குஜராத்ல அப்பையிலிருந்து மது விளக்கு இருக்கு. சுதந்திரம் வாங்கின காலகட்டத்தில இருந்து மது விளக்கு இருக்கு. பட்டு அங்கு இருக்கிற கடற் துறைமுகத்திலிருந்து தான் போதைப் பொருட்களுடைய இறக்குமதி அதிகமாக நடக்குது அப்படின்னு ஒரு தனியார் துறைமுகத்தின் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஆதாரங்களோட எல்லா ஊடகங்களும் சொல்லுது. அப்ப அங்கேயுமே போதைப் பொருட்கள் இருக்கு. அதே மாதிரி மதுவிலக்கு இருக்கிற பீகார்லையும் இன்றைக்கு மிகப்பெரிய கள்ளச்சாராய சாவுகள்லாம் நடக்குது, அங்கேயும் இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் பயன்பாடு. சில மாநிலங்கள்ல ஒரு சிவபானம்னு சொல்லி இதே கஞ்சாவை போதைப் பொருளாக நம்ம இன்றைக்கு இங்கே பேசுகிற கஞ்சாவை அங்கே அதிகாரப்பூர்வமாக பயிரிட்டு அதிகாரப்பூர்வமாக மக்கள் பயன்படுத்துகிறாங்க. சாமியார்கள்னு சொல்லப்படுபவர்களே அதை புசிக்கிறாங்க அந்த கஞ்சாவை. அப்போ எப்படி இந்தியா முழுமைக்கும் இது எப்படி சாத்தியமாகும், தமிழ்நாடு வந்து இந்தியா என்கிற ஒரு நாட்டினுடைய அங்கமாக இருக்கிற ஒரு மாநிலம், இது எப்படி சாத்தியமாகும்? அதாவது இப்போ போதை, இப்போ குஜராத்தில் வந்து மது விளக்கு இருக்குது அதனால் போதை வருது அப்படிங்கிறதுக்காக மது விளக்கு அமல்படுத்தாமல் இருக்கக்கூடாது. இப்போ பேருந்தில் போகிறோம் விபத்து நடக்குது, அதுக்காக நம்ம விபத்து நடக்குதுனா நம்ம பேருந்தில் போகாமலே இருக்க முடியாது, அப்படின்னா நம்ம எந்த இடத்துக்கும் போய் சேர முடியாது. நம்ம வீட்டுக்குள்ளே வந்து மின்சாரத்தை தொட்டால் செத்துருன்றது தான் மின்சாரம் பயன்படுத்தாமலாம் இருக்கும். ஆனால் நம்ம வந்து மது விளக்கு அமல்படுத்துறதுனால போதை வந்து மற்ற போதைகள் வந்துடும் அப்படிங்கிறதுல நம்ம அதை வந்து இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கணும். அதுக்கு தான் நம்ம ஆட்சியாளர்கள், ஆட்சியாளர்கள்னு என்ன எதுக்கு இருக்கோம். அது மாதிரி மது வந்து மது விளக்கு அமல்படுத்துகிறோம், அது மாதிரி போதைகள் வராமல் பார்த்துட்டு தடுக்கணும். இப்போ பீகார் போன்ற மாநிலங்கள் வருதுன்றதுனால அவங்க வந்து மது விளக்கு அமல்படுத்துறது வரவேற்கக்கூடிய விஷயம். அதே போன்று தமிழ்நாட்டில் இதை என்ன பண்ணணும், மது விளக்கு அமல்படுத்தணும், இதை நம்ம சரியாக பயன்படுத்தணும், அந்த போதை வஸ்துகளை வந்து என்ன பண்ணுறோம் இரும்பு கரை கொண்டு ஒடுக்கணும். நீங்கள் கேட்ட மாதிரி யார் நம்ம முனிவர்கள் அவங்க என்ன அகோரிகள் சாமிகள் அவன் வந்து போட்டால் பரவாயில்ல, அவன் வந்து கஞ்சா குடிக்கலாம் எதை குடித்தாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லை, அவனுக்கு இனிமேல் எனக்கு குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை தேவைன்னு சொல்லிட்டு வெளியில் போகணும், அவன் கஞ்சாவை குடிக்கலாம் போதையை போட்டுக்கலாம் சாவலாம் தூங்கலாம். ஆனால் அதற்காக எதிர்வருங்காலங்களில் மாணவ சமூகங்கள் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடியவர்கள், புரியுதுங்களா, அவங்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த மாதிரியான போதை வசதி இருக்கக்கூடாதுன்றது அரசு முதல்ல கவனத்தில் கொள்ளணும். நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னா அரசாங்கம் இதை நிச்சயமாக மது விளக்கு அமல்படுத்தும். இது தமிழக அரசு செய்யணும்னு நம்புறீங்களா? ஏன்னா இது வரைக்கும் அவங்க நாங்கள் படிப்படியாக டாஸ்மார்க்கோட எண்ணிக்கைகளை குறைப்போம்னு சொன்னாங்க, குறைச்சிட்டாங்களா? அவங்க மது விளக்கு செய்வதற்கு சாத்தியம் இருக்கா?
இல்லை, இந்த இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து நிச்சயமாக மது விலக்கு அமல்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. ஏன்னா அவங்க எல்லா இடத்துலையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கை நீட்டிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இவங்க இந்த போன தேர்தலில் வந்து முழுக்க முழுக்க ஜெகத்ரட்சன் தான் வந்து செலவு ஏற்றிட்டார். அவர் மது ஆலை மூடச்சுன்னா அவர் மூட மாட்டார். இப்போ இது போன்ற அவங்களுக்கு நிறைய நிர்பந்தங்கள் இருக்கு. ஸ்டாலினே நினைச்சி வந்து நான் வந்து மது விலக்கு அமல்படுத்த நினைச்சா கூட சாராய ஆலை முதலாளிகள் என்ன பண்ணாங்க, அவர் விடமாட்டாங்க. ஏன்னா எல்லா சூழ்நிலையும் அவங்களை சார்ந்த சொந்தங்கள், அந்த சார்ந்த அமைச்சர்கள், அதை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே கை நீட்டி வாழ்ந்துட்டாங்க, பழக்கப்பட்டாங்க. அதனால இப்பொழுதுக்கு வந்துட்டு இந்த மது விலக்கு அமல்படுத்துறது சாத்தியக்கூறு. அப்ப மது விலக்கு முடியாது அமுல்படுத்தணும்னா என்னதான் செய்யணும்? அப்ப ஒரு மாற்றம் தேவை, தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவை. ஊழல் இல்லாத ஒரு நபர், அவர் எந்த சினிமா நபரா இருக்கலாம் இல்ல சாதாரண நபரா இருக்கலாம், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் ஊழல் இல்லாத ஒரு நபர், இந்த மாற்றம் திராவிட அரசியல் ஒழிச்சுட்டு தமிழ் தேசியம் பேசுகின்ற எந்த ஒரு நபரும் ஊழலைப்பட்டு ஊழலே கை நீட்டாத நபர்கள் வந்தாங்கன்னா நிச்சயமா மது விலக்கு அமல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க நேரத்துக்கு நன்றி தொலை. ரொம்ப நன்றி தொலை. டமாரன் டிவி நேயர்களுக்கும் உங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. கும்பகோணம் மாநகரின் பெருமிதம் சுமையா இன் மல்டி குஷன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், நம்பர் 114 காமராஜர் ரோடு, ரயில்வே நிலையம் அருகில், கும்பகோணம். அனைத்து விதமான அசைவ உணவுகளும் தரமான சுகாதாரமான முறையில் தயாரித்து பரிமாறுகிறோம். எங்களது கிளைகள் சுமையா ஹோட்டல், நம்பர் 10 காமராஜர் ரோடு, அரக்காசு அம்மா பள்ளிவாசல் அருகில், கும்பகோணம். சுமையா ஹோட்டல், நம்பர் 54 ARR ரோடு, மொட்டை கோபுரம் அருகில், கும்பகோணம். பக்கெட் பிரியாணி முன்பதிவு செய்து 3 கடைகளிலும் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு 82 20 52 71 68 மற்றும் 94 43 76 75 27.